உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற மனப்பான்மை மக்களிடையே வளர வேண்டும் என்றும் இதுவே எல்லையில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் நரேந்திர கேட்டுக் கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா எப்பொழுதும் நட்புறவை விரும்பும் நாடு என்றும் அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நட்புறவுடன் இருக்கவே விரும்புகிறது என்றும் கூறினார் ஆனால் நாட்டின் எல்லை மற்றும் இறையாண்மையை கட்டி காப்பதில் இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் இது உலக நாடுகளுக்கு நன்கு தெரியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடு கொரோனா பிரச்சினையுடன் புயல் வெட்டுக்கிளி ஆகிய இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு வருவதாகவும் இதனால் இந்த ஆண்டை மக்கள் மோசமான ஆண்டாக கருத வேண்டாம் என்றும் எதிர்வரும் மாதங்களில் பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதனை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதை வரலாறு உணர்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இடர்பாடுகள் ஏற்படும் பொழுதுதான் தன்னலமற்ற சேவை உத்வேகம் பெறுவதாகவும் மக்களின் பங்களிப்போடு எந்தவொரு பிரச்சினையையும் எதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் அமைதி மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் உலகளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்சார்பை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதால் உள்நாட்டு உற்பத்திக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் அனைவரும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் பலம் பெறும் என்றும் அவர் கூறினார் சுரங்கம் விண்வெளி ஆய்வு வேளாண் துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் நாடு தன்னிறைவை நோக்கி செல்வதற்கும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் வழி ஏற்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மழைக்காலத்தில் ஆயுர்வேத மருந்துகள் கஷாயம் வெண்ணீர் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் முகக்கவசம் மனிதல் தனிமனித இடைவெளி ஆகியவற்றை மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் हमें इनकी खासियत विश्व के लोगों को ऐसी सहज और सरल भाषा में बतानी चाहिए जिसे वे आसानी से समझ सकें और हम एक हेल्दियर प्लेनेट बनाने में अपना योगदान दे सकें मेरे प्यारे देशवासियों कोरोना जैसा संकट नहीं आया होता तो शायद जीवन क्या है जीवन क्यों है जीवन कैसा है हमें शायद ये याद ही नहीं आता कई लोग इसी वजह से मानसिक तनाव में जीते रहे हैं